விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 24ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 மார்கழி மாதம் 9ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்போ மிருகஷீரிடம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். 10ஆவதுக்கு பிரதம திதி பிற்பகல் 2:15 வரைக்கும் இருக்கு. இதை கணக்கிட்டு ஒரு நல்ல சந்திப்புகளோ, நல்ல அறிமுகமோ, இல்லை ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமா அதற்குண்ட பலாபலங்கள் நிறைய கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம். இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு, மிருகஷீரிடத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. அப்போ நம்ம சக்தி விகடன் நேயர்கள், நீங்க தான் யாராவது மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக்கும் கொடுத்துடலாம். சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நம்ம நேயர்கள் யாராவது மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா இன்னைக்கு சார் லேட்டு, லட்டு இல்லை சார் லேட்டு அப்படின்னு சாரி எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்காக இருக்கும். உணவு காலதாமதம் ஆகிறதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து இப்போ புதுசாக பிரஞ்சுன்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்குல்ல, அந்த மாதிரி நடுப்புற சாப்பிடக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். இந்த திடீர் திடீர்னு சொல்கிற மாதிரி திடீர்னு பசிக்குதே, திடீர்னு தேவைப்படுதே அப்படிங்கிற நிலைகள் மிருகஷீரிட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். லேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்கியூஸ் கேட்கறதுல தப்பு கிடையாது மிருகஷீரிடத்துல இருப்பவர்களே. அப்போ மிருகஷீரிட நட்சத்திரத்துல இருப்பவர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற கேள்வி. என்ன சொல்ல போறோம், அதிகாலை நேரத்துல சூரியன் உதிக்கிறப்ப எழுந்து அந்த சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை செய்து 2 நிமிடங்கள் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லி அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த லேட் ஆகிடுச்சு, கடைசியில் அவசர அவசரமாக போகிறது, அவசர அவசரமாக இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் எப்பவும் தன் கடமையை சரியாக செய்பவர் சூரிய பகவான். அந்த கடமையில் உங்களுக்கு காலதாமதம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட உங்களை பிரார்த்தனை செய்ய சொல்கிறேன். இப்படி சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் படபடப்பு, இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன், இந்த கடைசி நிமிஷத்துல ஒரு எஜ்ஜில் ஓடி போய் குடுகுடுன்னு நிறைய விஷயங்கள் பண்றது. இதை மறந்துட்டனே, ஆஹா அதை மறந்துட்டனே, இப்போதான் ஞாபகம் வருது பத்தியா, இதுக்கு ஒரு லாஸ்ட் டேட்டுங்கிறது இன்னைக்கு தான், இதுக்கு இந்த காரியம் முடிப்பதற்கான கடைசி தருணம் அப்படிங்கிறது இப்போதான் அப்படிங்கிற புரிதல் ஜாஸ்தி வரும். ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கையிலெல்லாம் குறைங்கிறது மேஷராசிக்காக இருக்காது. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மறந்துடுறது சகஜம் தானே. ஏதாவது ரீசார்ஜ் பண்ணுற ஆப்பில் இருந்ததுன்னா அதோட டேட் எதுங்கிறத கரெக்டாக பார்த்துக்கங்க மேஷராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஒரு ஏகோபித்த ஆதரவு, மதிப்பு மரியாதை, கௌரவம் நிறைந்த இடங்கள்லேருந்து அழைப்பிதழ்கள், ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற தோரணையை, ஒரு போர்வையை இன்னைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். சமுதாய அந்தஸ்து, சமுதாய விழாக்கள், சமுதாய விசேஷங்கள், சமுதாய கட்டமைப்புகள் இதுக்கெல்லாம் உட்பட்டு சபை நாகரீகம் இதெல்லாம் கருதி போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். இந்த வேண்டப்படாத விரோதி, வேண்டப்பட்ட எதிரி, இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மாதிரி அது டம்மார்னு மோதிக்கொள்ளக்கூடிய நிலைகள் இருந்தாலும் சபை நாகரீகம், இடம், பொருள், ஏவல், ஆவி இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமா போக வேண்டிய அமைப்பு ரிஷபராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பழி வாங்குறேன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த சண்டை, சச்சரவு, டபார்னு உடனே மனசுல பட்டது எல்லாத்தையும் பேசிடுறது, சார் மனசுல எனக்கு எதையும் ஒழிச்சு வைக்க தெரியாது சார், அப்படிலாம் இருந்துடக்கூடாது. சில விஷயங்களை நம்ம தேக்கி நிறுத்த மிதனராசி நேர்களே பழகிக்கணும். அதே மாதிரி வெளுத்ததெல்லாம் பால், கருத்ததெல்லாம் தண்ணின்னு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் நல்லவன்னு சொல்ல போறதில்லை, விவரம் கிட்ட வேண்டான்ருவாங்க ஒரே வார்த்தையில. இந்த விவரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு விளக்கமே ரொம்ப பெருசா இருக்கும். இந்த விவரம் ரொம்ப அளவாகவும் அளவை மீறியும் போயிடக்கூடாது. இந்த விவரம் இல்லாமலும் நம்ம இருந்துடக்கூடாது. அப்புறம் மாங்காய் தேங்காய்ங்கிற பேரெல்லாம் நமக்காக கொடுத்துருவாங்க. நாள் புறமும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு
திருராசி நேர்களுக்காக உண்டு. சுறுசுறுப்பா இருக்கணும், விறுவிறுப்பா இருக்கணும், எடுத்த காரியத்தை டக்கு டக்குன்னு முடிக்கணும், அதுல ஸ்டாண்ட்பைடா இருக்கணும். காலையில அதிகாலை நேரத்துல அந்த சூரியனை பிரார்த்தனை பண்ண வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் கடன் பத்தின கலக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இந்த மாத கடைசி வரும்பொழுதுதான் கொஞ்சம் நெருக்கடிகள், இந்த பேயபிள் ரிசீவபிள்லாம் நமக்கு எதது வரணும் அப்படிங்கிறத அப்படி ரீவைண்ட் அடிச்சு, அப்பா இன்னும் இந்தந்த இடத்துல இருந்து இன்னது வரணுமே, இந்தந்த பொருளாதாரம் வரணுமே, இந்தந்த பொருளாதாரத்தை சேர்க்கணுமே அப்படிங்கிற நிலைமை உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஜலத்துக்கே தோஷம். அப்போ ஜலதோஷத்தோட பாதிப்பு, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் தொந்தரவுகள் டெஃபினட்டா உங்களுக்காக இருக்கும். சின்ன தலை சுற்றல் அப்படிங்கிறது இருக்கும். உடல் அசதி, மனசோர்வு, பா கொஞ்சம் ஃப்ரீயா விடுமாமு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க கடகராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரையிலும் பாரம்பரியமான உணவு ரகம் சார்ந்த விஷயத்தின் மீது ஈர்ப்பு, பாரம்பரிய மருத்துவத்தை ஒரு தேடல், பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், வரலாறு மிக முக்கியம் சிம்மராசி நேயர்கள்னு தான் நான் சொல்லணும். குழந்தைகளின் மீது அதிக ஈர்ப்பு, அன்பு, பாசம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அவங்களோட உட்கார்ந்து சில சில தருணங்களை கலந்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடியது உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு சொன்னா குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி ஒரு நம்பிக்கையான விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். நாளைங்கிற நம்பிக்கையுடன் நடைபெறக்கூடிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக நிறைய உண்டு. அடுத்து இருக்கக்கூடிய கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சௌக்கியம் பாடக்கூடிய நாளாகவும், சந்தோஷம் பேசக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். நேரடி வியாபாரம், நேரடி பேச்சு, நிமிர்ந்து நெல், அச்சம் தவிர, ஈகை திறன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துகிட்டே இருக்கும். வித்தை இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக வரும். அப்போ நாலு பேர் நின்று கை தட்டுவாங்கல்ல, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய பெருமை புகழ் இதெல்லாம் பேசி பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு மோகம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இதனை தொட்டு பார்த்து மகிழக்கூடிய தருணங்கள், அதே மாதிரி உங்களுடைய பெருமையை உணர்ந்து உணரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்ல இருக்கும். நீங்கள் செஞ்ச வேலையை ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கிட்டையாவது சொல்லி, ஆமாங்க நான் தான் அதெல்லாம் பண்ணேன், இப்படி தான் நம்ம இருந்தாப்புல இருந்துகிட்டே இருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு பெருமை சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது நிறையவே உண்டு. தாய், தாய் வழி உறவுகள், தாய்மாமன், தாய்மாமனுடைய துணைவியார், அவர்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இன்னைக்கு பக்கபலமாக இருப்பாங்கங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டனோ, கப்புன்னு தலையை தூக்கிட்டாங்களே அப்படின்னு எதிரிகளினுடைய பலம் சற்று அதிகரித்து காணக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் ஞாபக மறதி, அலைச்சல், மன உளைச்சல், எதையோ ஒன்றை விட்டுட்டோமோ, ஆகா கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் கேப்ல மிஸ் ஆயிடுச்சே அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பிரயாணம் சௌகரியமாக இருக்கும். பிரயாணத்திற்கான செலவுகள், ஏற்பாடுகள் உங்களோட தலைமையிலேயே ஒரு பொறுப்புல நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியும். எஸ்பெஷலா இடுப்புக்கு கீழே கொஞ்சம் அசதி வலிகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கால் ரெண்டையும் யாராவது இப்படி அமுக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்குமே, அம்மா பழக்கி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த தாய் வழியில இருந்த பழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் நினைவு கொள்ள வேண்டிய தருணம் துலாம் ராசியினருக்காக நிறைய இருக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், புழிச்ச ஏப்பங்கள் அவ்வப்போது வந்தாலுமே ஓரளவுக்கு சமாளித்து போவதற்கான தருணம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு துலாம் ராசிக்காக பார்க்கப்படுது. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, நிச்சயம் ஒரு 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 பொருளாதார ரொட்டேஷன் அப்படிங்கிறது உறுதியா இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தினர், உறவுகள், நண்பர்கள் உங்ககிட்ட உதவிகள் கேட்ட வண்ணம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்ல நம்மளோட கஷ்டம் என்ன அப்படின்னு, நம்ம தான் கஷ்டத்தையும் வெளியில சொல்லாத ஆளாச்சே, எத்தனை அடி வாங்கினாலும் வந்து ஏரியாவில் கேட்டு பாருங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பலிக்கு பலி, புலிக்கு புலி, சண்டை, சச்சரவு அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் சட்டை இருக்கு, காலை இருக்கு, அதை கிழிச்சிடுவாங்கிறத ரிஷிகராசி நேர்களே மறந்துடாதீங்க. குடும்பத்துல நல்ல இணக்கமான சூழ்நிலைகள், அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, மகிழ்ச்சியான தருணங்கள், சிரித்து சந்தோஷப்படக்கூடிய நிமிடங்கள் நிறைய ஜாஸ்தி இருக்கும். குடும்ப உறவுகளிடையே ரொம்ப ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறையவே இருக்கும். டிசிஷன் மேக்கிங்ல குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் சுயநலம் இல்லாம அதிகமாக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, ஸ்பீடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இன்னைக்கு வெண்மை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக பார்ப்பீங்க, இல்லை வெண்மை நிற ஆடை அணிந்தவர்களை அதிகமாக கடந்து வரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். என்னடா இந்தால் வெண்மை நிறம்னு சொன்னாலும் சொன்னாரு, இவ்வளோ பேர் வெள்ளை வெள்ளையா வராங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். வெண்ணிலா அந்த சந்திரன் அந்த வெண்மை நிறத்துக்கு சொந்தக்காரர், உங்க ராசியில அடி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான விஷயம். அப்போ கொஞ்சம் மனதுல ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஆனால் இந்த நம்பிக்கைங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாமல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப நல்லது. குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஆசைப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது திருப்தியாக இருக்கும். ஆசைப்பட்ட உணவுப் பொருள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் உங்களை தேடி வருவதற்கான தருணம். அப்புறம் இனிப்பு பொருள் கொண்ட
சுவையான உணவு அப்படிங்கிறது உங்களுக்காக தயாரா இருக்கு. இந்த இனிப்புங்கிறது எவ்வளவு சந்தோஷம் தரும் உணவுல அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கான தருணம் தனுசு ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை ஞாபக மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் அலைச்சல், ஒண்ணுக்கு மூணு தடவை ஒரு காரியத்துக்காக போயிட்டு வருதோ, கண்டிப்பா யாராவது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வரேன் நீங்க இருக்கீங்களான்னு கேளுங்க. போனை எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? உங்களை மதியலன்னு அர்த்தம். மகர ராசி நேர்களே, மதியாதார் தலைவாசல் மிதியாவே அந்த காரியத்துல தடை அப்படிங்கிறது தான் அர்த்தம். மேபி மாலை பொழுதுலையோ இல்ல அடுத்த நாள் காலையிலயோ அந்த சந்தோஷமான செய்திங்கிறது உங்களுக்காக இருக்கும். பொருளாதாரத்தை சார்ந்த சுப செய்திகள் கொஞ்சம் காலதாமதமா வருவதற்கோ, ஒரு சில்லறை வருமானங்களை அனுபவிக்கிறதுக்கோ, ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமோ நிறைய இருக்கும். நம்மளுடைய பிளான் என்னவோ நல்லா தான் இருக்கு, ஆனா வெளியில வரமாட்டேங்குதே அப்படிங்கிற கேள்வி மகர ராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிகள் மூலமாக மதிப்பு மரியாதை ஆதாயங்கள். அப்போ சிங்கத்தை சிங்கத்தோட குகையிலேயே சந்திச்சு ஒரு பெரிய ஒரு விஷயத்த பேசி அதுல நீங்க யாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு தருணம். நிறைய இதற்கான திட்டமிடுதல், கொஞ்சம் செலவு பண்ணிட்டு போகக்கூடிய விஷயங்கள், ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை, அப்புறம் கொஞ்சம் நல்ல இதெல்லாம் போட்டு போனா தானே கம்பீரமா இருக்கும், கெத்தா இருக்கும், பில்லா இருக்கும். தைரியமா நிலுங்க கும்பராசி நேர்களே. இப்ப நாங்கெல்லாம் தைரியமா சொல்லலையா? அந்த மாதிரிதான். தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறதை துணையாம் கொண்டோம்ங்கிற வார்த்தையோட சிங்கத்தை சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. ஒரு பெரிய மனிதரை சந்திக்கிறதுக்கு தயாராகுங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிற்பகல் ஒரு ஒரு 3-4 மணி வரைக்குமே டென்ஷன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா 2:14 வரைக்குமே, இந்த பிரதமங்கிற திதி முடிகிற வரைக்குமே ஒரு படபடப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஆனால் முடிகிற தருணம் நிறைய நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இருக்கும். பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ், யாருக்கு வணக்கம் சொல்றது யாருக்கு வணக்கம் சொல்ல தேவையில்லைங்கிறது தெரியாமல் புரியாமல் கொஞ்சம் திணறக்கூடிய நிலைகள் இருந்தாலும் ஃபோனில் சேவ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸும் இருக்காது. நம்பர்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க, பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மீனராசினியர்களுக்காக நிறைய உண்டு. பொன்பொருள் சேர்க்கை, கிளைண்ட்டுகள்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி, அதே மாதிரி சேனல் பார்ட்னர்ஸ், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு பொருள் கொடுத்து உதவுபவர்கள்கிட்ட இருந்து ஒரு ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் நிறைய இருக்கு. குடும்பத்தில் அந்யூன்யங்கள் நிறைந்து காணப்பட்டாலும் மனதில் அந்த படபடப்பு என்னவோ பஞ்சம்ங்கிறது இருக்காது. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன். ஆதிசங்கரன் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களும் இந்த விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.